இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் என் பித்திருக்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதை நான் வந்து எப்படிங்க இது முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய எனக்கு கேட்டிருந்தனால, கால் பண்ணியும் கேட்டிருந்தனால இதை நான் பதிவிடுறேன். நம்மளுடைய அப்பாவோடையோ நம்மளுடைய அம்மாவோடையோ அதே மாதிரி நம்மளுடைய மூதாதையர்களோடைய பேச முடியுமா, அதில் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு, கண்டிப்பாக முடியும். ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்பர்களே, இது ஆசைக்காக டக்குன்னு போயிட்டு பண்ணக்கூடாது. இதுலேயே சில வல்லுநர்களும் இருக்கிறாங்க. ஸோ அதில் நம்மளும் இதெல்லாம் பண்ணுறது தான் அப்படிங்கும்பொழுது, இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மாக்களோட பேசுகிறது அது ஒரு மீடியமாக மாறிடுவீங்க. ஒரு ஸ்டேஜில் மீடியமாக மாறிட்டிங்கன்னா அது ஒரு சூட்சம ரீதியான சில மெசேஜ் வந்தால் பயந்துக்க கூடாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்பொழுது தத்தக்கு புத்தக்குன்னு போய் மாட்டின்றக்கூடாது, சரியா? அதுக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை ஆசையாக இருக்குது, உங்களோட பித்ருக்களோட நீங்கள் அடிக்கடி ஒரு மெசேஜஸாக ஒரு மெசஞ்சராக நீங்கள் இருந்துக்கணும், உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாறணும். கேட்டலிஸ்ட்னால் ஒரு இது கூடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சா அதுக்கெல்லாம் பயிற்சி முயற்சி நிறைய இருக்குது அன்பர்களே. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, சில ஜாதகத்தோட அமைப்பில் சில விஷயங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த ஜாதகத்தில் இருக்கும் பாருங்கள். ஸோ நம்மளே சில தாந்திரிக ரீதியான வகுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டாக தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சில விஷயங்கள்லாம், சரிங்களா? ஏன்னா நான் ஏன் இன்டர்வியூ வச்சு கூட நான் என் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, விளக்கேற்றுறதுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் மட்டும்தான் எங்கள் கூட இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அதை கூட நம்ம ஏன் சூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் எனக்கு கலை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாலும், அந்த ஜாதகம் சரி இல்லை அப்படின்னு சொன்னாலும், வேண்டாங்க மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட சொன்னதும் உண்மையே, சரிங்களா? அப்போ காரணம் என்னென்னா, அதுக்கு டிசர்விங்காக இருக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அது டிசர்விங்காக இருக்கணும். டிசர்விங்னா அதுக்கு ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போகணும். இல்லைன்னா தயவு செஞ்சு அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா சில ஜாதகத்தில் சில பிளானட்ஸ் வந்து கெட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு தடவை வரும்போதே அவங்க சித்துப்புறம பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் மருத்துவ ரீதியாக போய் நீங்கள் என்ன தான் டெஸ்ட் எடுத்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த இடத்துல பார்த்தா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியம் ரீதியான ஆராய்ச்சியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் தான் நீங்கள் உங்களை சரி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஆசையாக இருக்குன்னா தயவு செஞ்சு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறதும், இல்லை நீங்கள் இது மாதிரி எங்கள்கிட்டயே தொடர்பு கொள்ளணும்னா தாராளமாக எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நான் உங்கள்கிட்ட அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், நான் இலவச சேவைகள் பண்ணுறது இல்லை அன்பர்களே. காரணம் என்னென்னா, இதில் வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே இன்டைரக்டாக உங்களுக்கே தான் கொடுத்துட்டுருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். இந்த பானலிங்கம் இலவசமாக கொடுக்கறது இதெல்லாம் வந்து அது எவ்வளோ காஸ்ட்லின்றது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு தான் ரிட்டர்ன் கொடுக்கறனால என்னால் இலவச செய்தால் ஜாதகத்துக்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை எங்கள்கிட்டயே இது சம்மந்தமாக நீங்கள் கன்சல்டேஷன் வேணும்னாலும் பெய்டு கன்சல்டேஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கிளியராக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த பயிற்சியும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அந்த பயிற்சிகள் செய்யும்பொழுது இது ஒரு நாள் மேஜிக்லாம் கிடையாது. அப்போ அந்த பயிற்சிகளை நீங்கள் உங்கள் ஆற்றுல செஞ்சுட்டே வரணும், சரிங்களா? அந்த செஞ்சுட்டே வந்துட்டு அது அதுக்குள்ளே பயிற்சிகளை நீங்கள் அதை செஞ்சுட்டே வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சித்தி ஆயிரும். எந்த ஒரு சூட்சம ரீதியாக அவங்க உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இப்படி தான் நடக்க போகிறது, இப்படி இப்படி பண்ணு, இப்படி இப்படி செய், இது இதை செய்யாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், பித்ருக்களுக்குன்னு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால தான் அந்த காலங்கள்லேருந்து இந்த காலங்கள் வரைக்கும் ஏன் அந்த அமாவாசை திதியில் எத்தனையோ பேர் வந்து ஒரு பயபக்தியோட பித்ருக்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுட்டு இன்றைக்கும் வந்து சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட தப்பே கிடையாது, அவங்களும் நம்ம நண்பர்கள் தான். அப்போ அவங்க கூட பித்ருக்களை நினச்சி மனசார வந்து கும்பிடுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களோட சக்தி மிகப்பெரியது, அந்த ஆன்மாவுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அப்போ அவங்க அந்த மெசேஜஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த தீய சக்திகள் சம்பந்தமான விஷயங்களும் இந்த ஆன்மா சம்பந்தமான துர் ஆன்மாக்கள் சம்பந்தமான விஷயங்களும், ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஜின் பற்றி போட்டிருந்தோம், தீய ஆன்மாக்கள் பற்றி போட்டிருந்தோம், சில வீடியோஸ் போட்டிருந்தோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த அந்த ஆன்மான் தான் நான் சொல்லுவேன், ஆவின்னு சொல்ல மாட்டேன், துர் ஆன்மாக்கள் சம்பந்தமான விஷயங்கள்னால பாதிப்புகளும் விளக்கப்படும். அது யார் காப்பாற்றுவாங்கன்னா, உங்களோட பித்ருக்களான அந்த ஆன்மாக்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மந்திர ரீதியாகவும் அந்த ஜாதகங்களை கணிச்சு முடிக்கும் பொழுது அந்த பயிற்சி ரீதியாகவும், திருப்பியும் சொல்கிறேன், சில விஷயங்களுக்கு நியமானுஷ்டானங்கள் கடைப்பிடிக்கணும்னா கடைப்பிடிச்சி தான் ஆகணும்.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா செய்ய தான் கூடாது. அப்போ பண்ணால் தான் அதோட ஃபுல் ரிசல்ட் வரும். காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பித்ருக்கள் வந்து மிகப்பெரிய சக்தியானவங்க, அவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணாதான், சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்தாதான், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு வசமாகுங்கிறத நீங்கள் அன்போடு புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இந்த வழிபாடுகள்லாம் செய்ய முடியுது. எளிமையான ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன், இது யார் வேணால் செஞ்சு பாருங்கள். இது வந்து எளிமையான ட்ரிக், சரிங்களா? இந்த ஆன்மாக்களோட எப்படி பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் ஆற்றுலேயே இருக்கக்கூடிய அதே மாதிரி உங்கள் ஆன்மாக்கள், அதாவது பித்ருக்களோட விஷயங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட கார்த்தால நேரத்தில் நீங்கள் எழுந்துட்டு அவங்களுக்கு டெய்லி படமுள்ள பூ வச்சுனே வாங்க. அவங்களுக்குள்ள டியூ ரெஸ்பெக்ட் கொடுங்க. அந்த உருவத்துக்கு தான் சொல்கிறேன், அந்த அகத்துக்கு இல்லை. அவங்கள அப்போ தானே இங்கே பாவிக்க முடியும். பாவிச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் குளிச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சின் முத்திரை போடுங்க. இது வந்து ஒரு முக்கியமான முத்திரைங்க, சரிங்களா? இது யோக முத்திரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் சுவாமி ஐயப்பன் வந்து இந்த சின் முத்திரை தான் போட்டிருப்பார். இதை நீங்கள் தாராளமாக உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அவங்களோட உருவம் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவங்கள மனசார மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே என் கூட துணையாக இருங்க, நீங்கள் எனக்கு சில மெசேஜஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது. இது எளிமையான மெத்தட், சரிங்களா? இதை நீங்கள் மனசார செஞ்சிட்டே பாருங்கள். இதை நீங்கள் ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே அந்த அமானுஷ்யங்கள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறதும் சில விஷயங்கள் உங்களுக்கு சில மெசேஜஸ் வர்றதும், திடீர்னு நீங்கள் வண்டியில் போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு உருவம் வந்து உங்களை தள்ளி விடுற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பிச்சிருப்பீங்க. என்னடா நடக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒன்றும் புரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி சில அமானுஷ்யங்கள்லாம் இந்த 48 நாளில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட உங்கள் உயிரை கூட காப்பாற்றிடுங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஒருவேளை எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, வேணுமா வேணாமான்னு நினைக்கிறவங்க இந்த 48 நாள் செஞ்சு பாருங்கள். அந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும். அப்படி அதுக்கப்புறமும் நான் இன்ட்ரெஸ்ட்டாக நான் செய்வேன், தைரியமாக நான் செய்வேன் அப்படின்னு வந்தால் இந்த ஜாதக கன்சல்டேஷனும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கலையை தாராளமாக அடியன்ட்ட தாராளமாக வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கனாலும் இந்த ஆன்மா சம்மந்தமாக தாந்திரிகம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டே தான் இருக்கும். அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்களும் பயன்பெறலாம் நண்பர்களே. தாந்திரிக ரீதியான பொருள்களும் நம்ம ஜான்வரி மாதத்துலேருந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எல்லாமே 100% ஜென்யூன் பியூராக இருக்கும். தேவைப்படுறவங்க அதுக்குள்ளே பணம் கொடுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். பானலிங்கம் எப்பயும் போல தான் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நண்பர்களே. சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம உங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி டேரெக்டாக நீங்கள் எங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு அட்ரஸ் பார்த்துட்டு நேராக வந்துடுறீங்க. நான் சென்னையில் 4 நாள் தான் இருப்பேன் நண்பர்களே, திருச்சியில் 3 நாள் தான் இருப்பேன். அதனால் ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. என்னால் ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் 30 பேருக்கு மட்டும் தான் டைம் கொடுக்க முடியுது. காரணம் என்னென்னா, நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறனால அவங்களும் உட்காந்துருக்கனால என்னால் அதை மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக எங்களால் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்க முடியும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக சாரி இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, வாராகியம்மன் பூஜை 6 மாதம் 6ஆம் தேதி நமக்கு இருக்குது. அதை நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமாக என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த பூஜையில் ஃப்ரீயாக கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். பணம் கட்டி அந்த சில பொருட்கள் வாங்கிட்டு அந்த பூஜையை நீங்களும் செய்யணும்னு நினச்சாலும் அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சென்னையில் வந்து கலந்துக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவம்.